ஹலோ காய்ஸ், நான் இப்ப எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா இவ கிளம்பி ரெடியா இருக்காளே எங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு வந்து காலேஜ் போக போறேன். நானு காலேஜ்னா நான் சேரவே இல்லை. நானு எப்ப திறப்பாங்க என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்குதான் நான் காலேஜ் சேர போறேன். காலேஜ் வந்து எங்க அப்படின்னா வந்துட்டு எங்க ஊர் பக்கத்துல ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல 30 கிலோமீட்டர்ஸ் திண்டுக்கல் இருக்கு. ஸோ திண்டுக்கல்ல தான் நான் போய் அட்மிஷன் போடலான்ட்டு இன்னைக்கு தான் நான் போறேன். கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அங்க போய் பார்த்துட்டு கிடைக்குதா இல்லையான்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் திண்டுக்கல் போக போறேன். சரி வாங்க போலாம். பெட்ரோல் போட்டு இப்ப கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நாங்க திண்டுக்கல் வந்தாச்சு. ஸோ ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க போறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுல பைக்ல வந்ததுக்கு. ஸோ டீ குடிக்க போறேன் நான் இதுதான் வாங்க போறேன். இதுக்கு பேர் பால் பன். நம்மளோட பால் பன் வந்து நான் இப்ப இதை வந்து சாப்பிட போறேன். நான் ஒரு டீயும் வந்து சொல்லியிருக்கேன். இங்க வந்து செம ரஸ்ஸா இருக்கு, கூட்டமா இருக்கு. அவங்க வந்து முகக்கவசம் அணிந்து வரவும் அப்படிலாம் போட்டிருக்காங்க. சமூக இடைவெளியை வந்து கடைபிடிக்கணும் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்படி வந்தால் தான் கடவுளை விடுவாங்க. நெக்ஸ்ட் போண்டா வந்து டீ வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அந்த கடையில் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. எப்பயுமே அந்த கடையில் வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும் போல. ஓகே, திண்டுக்கல் வந்தாச்சு. நான் காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் போயிட்டு சொல்கிறேன் நான். காலேஜ் வந்தாச்சு. ஆஹா, காலேஜ் வெளியெல்லாம் அழகா இருக்கு. ஹாய் காய்ஸ், இது வந்து செகண்ட் வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கே நான் வந்து பாதி வீடியோ எடுத்துட்டேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு அன்னைக்கு காலேஜ் சேரலான்னு தான் வந்தது. பட் ஆனால் வந்து செம பல்ப் ஆயிடுச்சு. அது என்ன, அன்னைக்கு தான் ரெட் அலர்ட் போட்டிருந்தாங்க. ரெட் அலர்ட் போட்டிருந்தது கூட ஞாபகம் இல்லை, பொது விடுமுறை அப்படின்னு சொல்லி ஞாபகம் இல்லாமல் கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து இல்லைப்பா இன்னைக்கு பொது விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்த கையோடு எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க, போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டேவே வர சொன்னாங்க. நான் வந்து டியூஸ்டே, இன்னைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ நான் இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு எனக்கு கிடைக்குமா, அட்மிஷன் வந்து ஓகே ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து திண்டுக்கல் வந்தாச்சு, காலேஜும் வந்தாச்சு, பார்க்கும் பண்ணியாச்சு. நான் இப்போ நான் போய் என்னன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என் தம்பி வந்து போய் ஃபீஸ் வந்து கட்ட போயிருக்கான். அவங்க கட்டிட்டு வர சொல்லிட்டாங்க. நாளிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்காங்க. அதான் பெரிய தலைவலி. டூ வீக்ஸ் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன். கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாமா. நான் தான் லேட்டு. இருந்தாலும் நான் என்னை வந்து குரூப்லெலாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. நான் தான் வந்து நாளிலேருந்து ஜாயின் பண்ணணுமா குரூப்லெலாம் ஆட் பண்ணி விட்டதுக்கு பின்ன. ஐயோ ஐயோ ஐயோ, வெயிட் பண்ணுங்க நான் வரேன். காலேஜ்லாம் நல்லா நீட்டாக அப்படியே சூப்பராக இருக்குது. புரிங்க காட்டேன் நான். இதுதான், இங்கே தான் நான் வந்து இப்போ அட்மிஷன் போட்டு வந்தேன். கிளாஸ் ரூம்லாம் சூப்பராக இருக்குது. உள்ள பாருங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். வீடியோ எடுக்க எடுக்க ஒரு மேம் வந்துட்டாங்க. ஸோ அதனால வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க, இது ஏதோ யோகா கிளாஸ் போல இருக்கு. யோகா கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க.
ஆனா நீட்டா இருக்கு கிளாஸ் ரூம் வந்து எல்லா ரூமுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கு என்ன பெஞ்ச் வந்து போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கு நான் எந்த காலேஜில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னா வந்து ஜிடிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்திருக்கேன் ஸோ நீங்களும் ஜிடிஎன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நீங்களும் படிக்கிறீங்க இல்லை சேரப்போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்டில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அங்கே பாருங்க அங்கே மேலே வந்து கேமராலாம் வந்து வச்சுருக்காங்க தெரியுதா ஐயோ ஏதாவது சேட்டெல்லாம் பண்ணோனா நல்ல வசமா மாட்டிக்குவோம் போலயே ஃபீஸ் கட்டியாச்சு நாங்க ஃபீஸ் கட்டி முடிச்சாச்சு நாங்க இப்ப கிளம்பியாச்சு அங்க பாருங்க எலும்பு கூட நிக்கிதா பிளாடி பக ஃபீஸ் கட்டி முடிச்சுட்டு நாங்க கிளம்பியாச்சு நாளையிலிருந்து கிளம்புறோம் பாய் பாய்